ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்களோட ராட்ஸ் பேசுகிறேன். இன்னைக்கு பக்தியுடன் ராட்ஸில் நம்ம ஒரு குவிக் பைட் பார்க்க போகிறோம். ரொம்ப சின்ன பதிவு தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரப்போகிற ஏகாதசி பார்த்தீங்கன்னா புத்திரத்த ஏகாதசின்னு பேர். புத்திரத்த ஏகாதசியில் என்ன விசேஷம், என்ன நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏகாதசி விரதம் அப்படின்றது நான் தனி வீடியோவாக உங்களுக்கு போட்டிருக்கேன். மாதம் மாதம் ஏகாதசி விரதம் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு விஷயம். அப்படி இல்லை அப்படின்னா, நம்ம வந்து பெரிய ஏகாதசி வரோம் இல்லையா, வைகுண்ட ஏகாதசி, அப்போ சில பேர் விரதம் இருப்பாள். ஆனால் மாதம் மாதம் வர ஏகாதசியில் ஒரு ஒரு ஏகாதசியும் ஒரு ஒரு விசேஷம் கிடையாது. அப்பார ஏகாதசி நம்மளே போட்டிருக்கோம் ஏற்கனவே வீடியோ. ஸோ அந்த விதத்தில் இந்த ஆவணி மாதம் வர ஏகாதசி பேர் புத்திரத்த ஏகாதசி. அதாவது 18ஆம் தேதி, இந்த ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி, அதாவது ஆவணி 2ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு மூல நட்சத்திரம் புத்திரத்த ஏகாதசி, சரிங்களா? ஸோ இந்த புத்திரத்த ஏகாதசியோட ஒரு ஸ்பெஷாலிட்டியாக ஒரு குவிக் பைட்டாக சொல்லிடுறேன். குழந்தைகள்லாம் வந்து கல்வியில் நல்லா சிறக்கணும், நல்லா வேண்டியதை மேல் படிப்பெல்லாம் படிக்கணும், ரொம்ப சிறந்த மாணவி மாணவனாக திகழணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்களாக இருக்கட்டும் உங்கள் குழந்தைகளாக இருக்கட்டும், இந்த புத்திரத்த ஏகாதசியை விட்டுடவே விட்டுடாதீங்க. நீங்கள் அதுக்கு விரதம் இருந்து ஆண்டவனை நன்னா பெருமாளை வேண்டிண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காரியம் ஜெயமாகும். அதே மாதிரி கல்யாணமாகி பல வருஷமாக எனக்கு புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவா இல்லாதவா என்ன பண்ணணும்னா, இந்த ஏகாதசி நாளில் விரதம் இருந்தீங்க அப்படின்னா நற்பலன்கள் கிடைக்கும். சில சூழ்நிலைகள் காரணமாக உங்களுக்கு வந்து மாத ஏகாதசி விரதம் இருக்க முடியலை அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்க பர்டிகுலர் ஏகாதசியை ஸ்பெஷாலிட்டியாக நீங்கள் எடுத்துகிட்டு பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. சரி, இந்த ஏகாதசிக்கே கூட எனக்கு விரதம் இருக்க முடியல, என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணலாம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் நீங்கள் சொல்லலாம், இல்லை எனக்கு அது வாயில் வராது, எனக்கு தெரியாது, தப்பாக பாடிடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கேட்கலாம். ரெண்டுத்தில் எது வேணால் பண்ணலாம். சில குறிப்பிட்ட ஸ்லோகங்கள்லாம் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் வீடியோவாக, கொஞ்சம் லாங் பேக் போட்டிருக்கேன். அது நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் தரோம், நீங்கள் பாருங்கள். அப்படி நான் போடலை, சில இதெல்லாம் விட்டுருக்கேன் கூட திரும்ப நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன், புது வீடியோவாக கூட போடுறேன். ஸோ நான் இப்போ சொல்ல போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தை நீங்கள் சாதாரணமாக படிச்சுட்டு வந்தீங்கனாலே அது ரொம்ப உங்களுக்கு நல்லது தான் நடக்கும், காரியம் ஜெயமாகும், நீங்கள் வேண்டது கிடைக்கும், ஃபுல்லாக சக்ஸஸ் தான். அதுவும் எஸ்பெஷலி படிக்கும் குழந்தைகள் இருக்கா இல்லையா, அந்த குழந்தைகளுக்கு படித்தது நல்லா நினைவில் இருந்து நல்ல கிராஸ்பிங் கெப்பாசிட்டி அவளுக்கு வரும். அதை தவிர மெமரி பவர், நல்லா படித்ததை மனசில் வச்சுக்காது. ஏன்னா எல்லா நிறைய குழந்தைகள் சொல்கிறதே பார்த்தீங்கன்னா, படித்தேன் ஆனால் பரீட்சையில் மறந்துடுத்துன்வா, எனக்கு திடீர்னு பதட்டத்தில் மறந்துடுத்துன்வா, எழுதுறதுக்கு வரலன்னு சொல்லுவாள். ஸோ நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலும் அதை நம்ம வந்து கரெக்டாக பேப்பரில் காமிச்சாதானே நமக்கு மார்க்ஸ் கிடைக்கிறது, நமக்கு ஏற்ற க்ரெடிட்ஸ் கிடைக்கிறது. அதனால் நம்ம படிக்கிறது எல்லாம் நம்ம படித்தது நினைவில் வைக்கணும், இன்னொன்று படித்த அத்தனையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கும் பாக்கியம் வேணும். ஸோ அந்த மாதிரி அது நிற்கிறதுக்கும் சரி, சீக்கிரமே இந்த குழந்தை இல்லாதவாளுக்கு சொன்னேன் இல்லையா, புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் சரி, ஒரு சின்ன ஸ்லோகம் சொல்கிறேன். இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கோ, இல்லை இந்த வீடியோவை அடிக்கடி போட்டு கேளுங்கோ, நான் சொல்கிறத நீங்கள் கேட்டால் கூட போகிறோம். மகாபுத்திர் மகாவீரியோ மகாசக்திர் மகாத்யுதிஹி அனிர் தேஷ்ய வபுஹு ஸ்ரீமான் அமேயாத்மா மகாத்ரி த்ருத், சரிங்களா? இதை நீங்கள் வந்து சொல்லிட்டு வரது ரொம்ப 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 ஒரு நல்ல விஷயம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஃபுல்லாக கேட்டாலே ரொம்ப விசேஷம், பாராயணம் பண்ணால் ரொம்ப ரொம்ப விசேஷம். உங்களுக்கு எது சௌரியமோ அதை நீங்கள் பண்ணுங்கோ, இல்லை இந்த ஸ்லோகத்தை அந்த நாளில் புத்திரத்தி ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் போட்டு கேளுங்கோ. அப்புறம் புத்திரத்தி ஏகாதசி தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், 18ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வருது, ஆவணி மாதம் 2ஆம் நாள், சரிங்களா? கரெக்டாக உங்களுக்கு டைம் தெரியணும்னா 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமை இரவு 3:22 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுறது. எப்போ வரைக்கும் இந்த ஏகாதசி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 18ஆம் தேதி இரவு ராத்திரி 1:06 வரைக்கும் இது இருக்குது, சரிங்களா? ஸோ நீங்கள் அந்த டயத்தை பயன்படுத்தி ஏகாதசி விரதம் இருக்கவா இருக்கலாம், நீங்கள் வந்து பெருமாளை எப்படிலாம் வேண்டிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, துளசி அர்ச்சனை பண்ணலாம், அப்புறம் துளசி தீர்த்தம் சுவாமிக்கு வைக்கலாம், நைவேத்தியம் பண்ணி வைக்கலாம், கோவில் பெருமாள் கோவிலுக்கு போகலாம், விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணலாம், எல்லாமே நீங்கள் பண்ணலாங்க. உங்களுக்கு எது சௌரியமோ, உங்களுக்கு எது முடியறதோ நீங்கள் பண்ணுங்க, சரிங்களா? சரி, இது எங்கேருந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இதுக்கு ஆதாரம் எங்கேருந்துனா ஸ்ரீனிவாச பஞ்சாங்கம்லேருந்து சொல்கிறேன்.
ஸ்ரீநிவாச பஞ்சாங்கம் பார்த்தீங்கன்னா இந்த டீடைல் இருக்கும். இது உங்களுக்கு எல்லாருக்குமே பெனிஃபிட் ஆகணும்ன்றதுக்காக தான் இந்த பதிவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இமீடியட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் வரும். See you, bye bye, tata, take care.